அகிலம் நியூஸின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் காசாவின் பல்வேறுபட்ட பகுதிகளின் மீது நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் உதவி மையங்களை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய கடுமையான தாக்குதலில் குறைந்தது ஐம்பத்தி ஆறு பாலஸ்தீன பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளதாக காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது காசா பகுதியில் உள்ள உதவி விநியோக மையங்கள் மீது கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இஸ்ரேலிய ராணுவம் ஐந்து தனித்தனி தாக்குதலை நடத்தியதாகவும் விமான தாக்குதல் பீரங்கி தாக்குதல் ஆட்லரி செல்வீச்சுக்கள் என பல முனைகளில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஐம்பத்தி ஆறு அப்பாவி பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் மற்றும் முன்னூறுக்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளிருப்பதாக பல்வேறுபட்ட சுயாதீன ஊடகங்களும் உறுதிப்படுத்தியுள்ளது சர்வதேச சமூகம் ஸ்ட்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு கூடுதலாக இனப்படுகொலை குற்றத்திற்கு முழு பொறுப்பு என்று அந்த அறிக்கையில் மேலும் கூறப்பட்டுள்ளது இனப்படுகொலை மற்றும் இனப்போரை நிறுத்த ஆக்கிரமிப்புக்கு அழுத்தம் கொடுக்க அனைத்து சுதந்திர உலக நாடுகளையும் நாம் அழைப்பதாகவும் பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான இன சுத்திகரிப்பை தடுத்து நிறுத்துமாறும் பல்வேறுபட்ட மனித உரிமை அமைப்புகளும் இந்த தாக்குதலின் பின்னர் உலக நாடுகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார்கள் அல்லக்ஷா மசூதிக்கு பாலஸ்தீன ரெட் கிராஸ் சொசைட்டியின் ஆம்புலன்ஸ் வண்டிகள் செல்வதை ஸ்ட்ரேலிய ராணுவம் தடுப்பதாக செய்திகள் இருக்கின்றன பாலஸ்தீனிய ரெட் கிராஸ் சொசைட்டி வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கிய செய்திக்குறிப்பில் அதன் உறுப்பினர்கள் சிலர் அவசர சேவைகளை வழங்குவதற்காக அல்லக்ஷா மசூதிக்கில் முழைய முயன்றபோது ஸ்ரேலிய ராணுவத்தினரால் திருப்பி அனுப்பப்பட்டிருப்பதாக அந்த குழு ஒரு வீடியோ பதிவையும் வெளியிட்டுள்ளார்கள் அதில் வீரர்கள் மருத்துவ ஊழியர்களுக்கான வழியை சென்றபோது கூட அந்த வழிகளை கூட ஸ்ட்ரேலிய ராணுவம் தடுத்திருப்பதான செய்திகள் பெரும் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது உலகின் எந்தவொரு போர் நடைபெறக்கூடிய மிக கடுமையான போர்க்களங்களில் கூட ஆம்புலன்ஸ் வண்டிகள் மருத்துவ பணியாளர்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என யுத்த மற்றும் மனிதாபிமான சட்டங்கள் கூறும்போது அத்தியாவசிய ஆம்புலன்ஸ் வண்டிகளை இஸ்ரேலிய ராணுவம் மறைத்திருப்பது மிக பெரும் கேள்விகளை ஏற்படுத்தியுள்ளது ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனிய வழிபாட்டாளர்களுக்கு அல்லக்ஷாவுக்கு அனுமதி மறக்கப்பட்டுள்ளதாக வஃபாஸ் செய்தி நிறுவனத்தால் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது பாலஸ்தீனர்கள் வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக ஆக்கிரமிக்கப்பட்ட கிழக்கு ஜெருசலேமில் உள்ள அல்லக்ஷா மசூதிக்கு இன்றைய தினம் செல்லமுட்பட்ட போது பெத்தலகிமைக்கு அருகிலுள்ள இராணுவ சோதனை சாவடியில் வரிசையாக நிற்க வைத்து அவர்களுக்கு பல்வேறுபட்ட இடையூறுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தொழுகைக்காக சென்ற இஸ்லாமிய மக்கள் தெரிவித்துள்ளார்கள் கெருசலேமுக்குள் நுழைய விரும்பும் பாலஸ்தீனர்களை திரையிடுவதற்காக அமைக்கப்பட்ட ஏராளமான இராணுவ சோதனை சாவடிகளில் எதுவும் ஒன்றென தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை சோதனை சாவடி அதிகாரிகள் ஆயிரக்கணக்கான வழிபாட்டாளர்களை தேவையான அனுமதி இல்லை என்ற போலி காரணத்தின் கீழ் திருப்பி அனுப்பியுள்ளதாகவும் பலரை தடுத்து வைத்து நீண்ட நேரம் விசாரணை என்ற பெயரில் மிகப்பெரிய இடையூறுகளை ஏற்படுத்தியிருப்பதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன ஏற்கனவே அலக்சா மசூதிக்கில் ரம்லான் காலப்பகுதியில் வழிபாடுகளை நடத்துவதற்கு ஸ்டேல் அரசும் இராணுவமும் பல தடைகளை ஏற்படுத்தி வரும் சூழ்நிலையில் இன்றைய வெள்ளிக்கிழமை தொழுகையின் போதும் பல ஆயிரக்கணக்கான பாலஸ்தீன மக்கள் தடுக்கப்பட்டதான செய்திகள் வெளியாகியிருக்கின்றன போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்காக ஸ்ட்ரேலிய தூதுக்குழு கத்தார் செல்லும் என பிரதமர் பெஞ்சமின் நெதன் ஜாகுவினுடைய அலுவலகம் தெரிவித்துள்ளது காசாவில் சாத்தியமான போர் நிறுத்த உடன்படிக்கையில் ஸ்டேலின் நிலைப்பாடு குறித்து விவாதிக்க ஒரு தூதுக்குழு கத்தார் தலைநகர் டோகாவுக்கு செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நெதன்ஜாகுவின் அலுவலகம் ஹமாஸின் ஸ்டேலிய கைதிகள் மீதான ஒப்பந்தத்திற்கான சமீபத்திய முன்மொழிவுகளை ஜதார்த்தமற்றது என்று விவரித்துள்ளது ராஜஸ் செய்தி நிறுவனம் ஒரு நாள் முன்பு வெளியிட்ட முந்தைய அறிக்கையில் கத்தார் அனுசரணையில் தொடர்ச்சியாக நடைபெறும் போர் நடுத்த ஒப்பந்தத்தில் தங்களுடைய தூதுக்குழுவினர் கலந்து செல்வதற்காக கத்தார் செல்வதாகவும் இந்த பேச்சுவார்த்தையில் கமாஸின் உடைய கோரிக்கைகள் குறித்தும் ஸ்டேலின் உடைய கோரிக்கைகள் குறித்தும் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் இந்த பேச்சுவார்த்தையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா என ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு இஸ்ரேல் தரப்பிலோ ஹமாஸ் தரப்பிலோ கத்தார் தரப்பிலோ உறுதியான முடிவுகள் எதுவும் சொல்லப்படவில்லை இருந்தபோதிலும் கத்தார் தரப்பில் நம்பிக்கையாக நாங்கள் காத்திருக்கின்றோம் போர் நிறுத்தம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது என்ற செய்தி மட்டும் வெளியிடப்பட்டுள்ளது மத்திய காசாவில் ஸ்ட்ரேலிய இராணுவத்துக்கு எதிராக அல்கசாம் படைப்பிரிவு மேற்கொண்ட கடுமையான தாக்குதலில் பல அஸ்திரேலிய இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் ஆஸ்திரேலிய இராணுவத்தினரின் பல மெர்காவா டேங்கிகள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அல்கசாம் பிரிகேட் தெரிவித்துள்ளது மத்திய காசாவின் ஆஷாகாரா நகராட்சியில் இராணுவத்தினரின் உடைய அறுநூற்றி எண்பத்தி நான்காவது பிரிகேட்டை குறிவைத்து ஹமாசினுடைய அல்கசாம் பிரிவு மிக கடுமையான தாக்குதலை நடத்தியுள்ளது வெடிகுண்டு சாதனங்களை வீட்டுக்கு கொண்டு செல்ல முயன்றபோது ஸ்ட்ரேலிய துருப்புக்களை தங்கள் போராளிகள் குறிவைத்ததாக அல்கசாம் படைப்பிரிவு தெரிவித்துள்ளது அத்துடன் அல்ஜாஸின் ஒன் ஜீரோ ஃபைவ் ஏவுகணைகள் மூலம் ஸ்ட்ரேலிய மெர்காவா டேங்கிகளை தாங்கள் தகர்த்திருப்பதாகவும் மூன்று ஸ்ட்ரேலிய இராணுவ டேங்கிகள் முற்றாக அளிக்கப்பட்டதாகவும் ஒரு டேங்கி பகுதியளவில் சேதமடைந்ததாகவும் கமாஸினுடைய அறிக்கைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிஸ்புல்லாவுக்கு அதிநவீன ஏவுகணைகள் அடங்கிய கவச கப்பலை அனுப்ப ஈரான் ஐரோப்பிய துறைமுகங்களை பயன்படுத்தியுள்ளதாக தகவல் அறிந்த ஆதாரங்களை மேற்கோள் காட்டி பல ஐரோப்பிய நாடுகளின் உளவுத்துறைகளும் அமெரிக்க உளவுத்துறையும் தெரிவித்துள்ளது ஈரான் கடலிலிருந்து ஆயுதங்களை அனுப்ப தொடங்கியுள்ளதாக பிரிட்டிஷ் நாளிதழான டெலிகிராப் செய்தி வெளியிட்டுள்ளது ஈரான் கப்பல்கள் சுமந்து செல்லும் ஏவுகணைகளையும் குண்டுகளையும் கிஸ்புல்லா பெற்றிருப்பதாகவும் ஈரானிய ஆயுதங்கள் கொண்டு செல்லப்பட்டதன் பின்னரே கிஸ்புல்லாவின் தாக்குதல் மேலும் தீவிரமடைந்திருப்பதாக அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது ஏற்கனவே ஹவுதிகளுக்கு ஏமன் நாட்டுக்கு அனுப்புவன ஈரானில் கப்பலில் ஆயுதங்கள் கொண்டு செல்லப்படுவதாக அமெரிக்கையின் சிஏ ஸ்டீல் மொசாட் போன்றவை குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ள சூழ்நிலையில் கிஸ்புல்லாவுக்கு கப்பல் ஊடாக ஆயுதங்கள் கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தற்பொழுது டெலிகிராம் செய்தி நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் லெபனானிலிருந்து கிஸ்புல்லா தமது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள சூழ்நிலையில் லெபனான் இஸ்ரேல் இடையிலான ஒரு முழு அளவிலான போர் எந்த நேரத்திலும் ஏற்படலாம் என்ற அச்சம் நிலவி வருகின்றது குறிப்பாக கிஸ்புல்லாவின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் வடக்கு இஸ்ரேல் முழுவதும் இருக்கும் ஆயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் தமது சொந்த குடியிருப்புகளை விட்டு இடம்பெயர்ந்துள்ளார்கள் இந்த சூழ்நிலையில் கிஸ்புல்லாவுடன் ஒரு முழு அளவிலான போரை நடத்த வேண்டுமென இஸ்ரேல் அமைச்சரவைக்குள் பல கோரிக்கைகள் எழுந்துள்ள சூழ்நிலையில் லெபனான் முன்னணி மற்றும் காசா பகுதி குறித்து விவாதிக்க ஸ்ட்ரேலிய போர் அமைச்சரவை அவசரமாக கூடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ராஃபாவுக்குள் அல்லது லெபனானுக்குள் ஒரு நடவடிக்கை எடுப்பது தொடர்பான முக்கிய முடிவுகள் இன்றிரவு எடுக்கப்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது வடக்கு ஸ்டேலில் ராக்கெட் சைரன்கள் ஒழிக்க விடப்பட்டிருப்பதாகவும் குறிப்பாக வடக்கு ஸ்டேலின் பல்வேறுபட்ட பகுதிகளை நோக்கி கிஸ்புல்லாக்கள் இன்று நடத்திய கடுமையான தாக்குதல் காரணமாக பாரியல் விசேதங்கள் ஸ்ட்ரேலிய இராணுவ நிலைகளுக்கு ஏற்பட்டிருப்பதாகவும் கிரியாட் சாம்னோ மற்றும் பல்வேறுபட்ட குடியிருப்புகள் மீதும் கிஸ்புல்லா புர்கான் மற்றும் பலாக் ஏவுகணைகளை பயன்படுத்தி பல தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஸ்டேலின் பல பகுதிகளில் டிராக்கட் சைரன்கள் தொடர்ச்சியாக ஒழிக்க அங்கிருக்கும் மக்கள் பெரும் பதற்றம் அடைந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது ஜெர்மனி நாட்டினுடைய தலைவர் இந்த வார இறுதியில் ஸ்டேல் ஜோர்டான் ஆகிய நாடுகளுக்கு சென்று காசா விவகாரம் குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனின் உடைய தலைவர் சான்சலர் ஒலாவ் சனிக்கிழமை அப்துல்லாவையும் ஞாயிற்றுக்கிழமை அஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன் ஜாகு மற்றும் ஜனாதிபதி ஐசக் கிர்சாக் ஆகியோரையும் சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக ஜெர்மன் அரசு தலைவருடைய அலுவலகம் தெரிவித்துள்ளது கசாவுக்குள் நுழைவதற்கு கூடுதல் உதவிகளை வழங்குவது மற்றும் ரஃபாவில் திரைப்படை தாக்குதலுக்கு எதிராக எச்சரிப்பது குறித்து அவரது வருகை முக்கியமாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே ரஃபா மீது ஒரு தாக்குதலை மேற்கொண்டால் ஆயிரக்கணக்கான பாலஸ்தீன பொதுமக்களின் உயிரிழப்புகள் ஏற்படும் என ஜெர்மனி கடுமையான எச்சரிக்கை இஸ்ரேலுக்கு விடுத்திருக்கும் ஒரு சில நாட்களின் பின்னர் ஜெர்மன் தலைவர் ஜோர்டான் இஸ்ரேலுக்கு நேரடியாக செல்கின்றார் என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது காசாவில் மனிதாபிமான பணிகளை தொடர்ச்சியாக நடத்துவதற்கு இஸ்ரேல் விதிக்கும் தடைகள் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் இதுகுறித்து இந்த விஜயத்தின் போது தாங்கள் தெரிவிக்க இருப்பதாக ஜெர்மன் பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார் நாங்கள் செயலின் பக்கம் நெருக்கமாக இருந்தாலும் கூட சர்வதேச சட்டத்தின் கீழ் அனைத்து கடமைகளும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் இதற்கான கோரிக்கைகளை நாங்கள் தெளிவாக சொல்வோம் என ஜெர்மனியினுடைய பிரதமர் தெரிவித்திருக்கின்றார் அது மட்டுமல்ல காசாவுக்குள் விரைவில் ஒரு போர் நிறுத்தம் கொண்டுவரப்பட வேண்டும் என்ற எமது நிலைப்பாட்டில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்றும் அதை தொடர்ச்சியாக இஸ்ரேல் ஜோர்டான் உலக நாடுகளுக்கு வலியுறுத்த இருக்கின்றோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இவை தற்போது வரை நடைபெற்றிருக்கக்கூடிய பிரதான செய்தி பதிவுகளாக பதிவாகியிருக்கின்றன தொடர்ந்து பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் நீசுடன் இணைந்திருங்கள் நன்றி